श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती अस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। तत्रासीनः क्वचन सरसी स्मेरहे महारविन्दे लब्धा स्वादः मधुभिरमितैः संविनीताध्वखेदः द्रक्ष्यस्य अग्रे लघुतरगतिः शेषमुल्लङ्घ्य सिन्धोः तोयाघातान्मसृणितशिला रम्यवेलं सुवेलम्। 57வது ஸ்லோகம். இங்க ராமர் ஹம்சத்துக்கு இந்த சமுத்திரத்தை தாண்டச்சு எப்படி நடந்துக்கணும்ன்றத பத்தி சொல்றேன். இதுக்கு முன்ன சொன்னேன், அஸ்மத் பூர்வைஹி சுரபதிஹிதம் திரஷ்டுகாமை சுரங்கம் भित्वा क्षोणी अगणित बलैः सागरो वर्धितात्मा सत्कारार्थं तव यदि गिरीन् आदिशेत् गुप्तपक्षान् अश्रान्तोऽपि प्रणयमुचितं नैव बन्धोर्विहन्याः। और आदरத்தோட प्रीतिயோட ஒருத்தர் நமக்கு ஒரு உபச்சாரம் பண்றான்னாக்க அத திக்காரம் பண்ணக்கூடாது. அந்த பிரீதிதான் முக்கியம். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் ஸ்ரீயா தேயம் ஸ்ரீயா தேயம் பிரியா தேயம் சம்பிதா தேயம், இதெல்லாம் வேதம் சொல்றது. ஸ்ரத்தையா தேயம் யாருக்கான எதனா கொடுத்தோம்னாக்க இந்த கொடுக்குற வஸ்துவை ஸ்ரத்த ஏதோ இந்த வஸ்து நல்லவாளுக்கு உபயோகப்படுறதா ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுண்டு அப்படி நாம் கொடுக்கணும். அஸ்ரத்தையா அதேயம் அஸ்ரத்தையா அதேயம் பா எதுவும் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கச்சே அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸ்ரீயாதேயம் ஸ்ரீயாதேயம் பிரியாதேயம் சம்விதாதேயம் அப்படிலாம் சொல்ற நல்ல வஸ்துக்களை கொடுக்கணும். இதில் எது இதெல்லாம் நாம் சாப்பிட முடியாதோ நமக்கு உபயோகப்படாதோ இதெல்லாம் அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. அவளுக்கு கொடுக்க செய்ய நாம் நல்ல வஸ்துக்களை கொடுக்கணும். அந்த கொடுக்கச்சே கூட ஒரு வெக்கத்தோட கொடுக்கணும். வெக்கம் என்னன்னா இவாளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். இவெல்லாம் பெரிய பிரம்ம வித்துக்கள் அத்தியனம் பண்றவா, பகவத் கைங்கரியம் பண்றவா, பாகவதாள், இவெல்லாம் பரம பாகவதாளாக இருந்திருக்கா. இவாளுக்கு எது கொடுத்தாலும் தகும். ஏதோ நம்மளால இதுதான் முடிகிறது என்ன நினைச்சுட்டு கொடுக்கணும். அதே மாதிரி கொடுக்கிற விஷயத்துல எந்த விதமான அபச்சாரம் வரக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு பயத்தோட கொடுக்கணும். இத்தனையும் அவசியம். அது நாம என்ன பண்றோம்ன்ற ஒரு ஞானத்தோடையும் அதை பண்ணணும். அது ஏதோ தெரியாதையே பண்றோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அவ்வளவு முக்கியமா இருக்கு இந்த தானம் பண்ணச்சு எப்படி நடந்துக்கணும்னு சொல்றது. இவ்வளவு பரிவோடு கூட ஒருத்தர் பண்ணச்சே அதை வாங்கிக்கிறவா எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கும் ஒரு முறை இருந்துருக்கு. அதுலயும் ஒரு சத்பாத்திரமாக, அதாவது சத் பிரதிகிரகம்னு சொல்லுவான். அசத் பிரதிகிரகம் கூடாது, சத் பிரதிகிரகம் யாச்சையே ஸ்ரோத்ரியான்னம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரோத்ரியான்னம் வேதாத்தியனம் பண்ணி, பெருமாள் திருவாராதனம் பண்ணி, வைசுதேவம் பண்ணி ஒருத்தர் சாதம் போடுறவளா இருந்தாங்கனாக்க அவளை கேட்டு சாப்பிட்டு போலான்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. யாச்சையே ஸ்ரோத்ரியான்னம்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி அந்த கொடுக்கிறவாளுக்கு எவ்வளவு விசேஷம் சொல்லியிருக்கோ, வாங்கிக்கிறவாளும் அந்த கொடுக்குறவாழ்கிட்ட ஒரு கௌரவத்தோட இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தியதா வித்தியதா விதிப்ரூத்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறவா தர்மஹா கரதி கீர்த்தனாத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால தர்மம் நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனோம்னாக்க அவளுக்கு பலன் இல்லாத போயிடும். வாங்கிக்கிறவாளுக்கு அதை வாங்கின்றத சொல்லாத எத்தனை கமுக்கமா வாங்கிட்டு போயிட்டாள்னாக்கா அவளுக்கு பலம் இல்லை. இதுதான் கொடுக்குறவாளுக்கும் வாங்கிக்கிறவாளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். வாங்கிக்கிறவா இப்படி கொடுத்தா இப்படி கொடுத்தா என்னமா ததியாராதனை பண்ணா எப்படி உபச்சாரம் பண்ணான்னு அதை சொல்லி சொல்லணும். இப்ப பிரகிருதத்துல பார்ப்போமே, எந்த இடத்துல வரைச்சே இப்ப இவாள்லாம் சத்காரம் பண்ண போற, நீ மலை மேல போற, அதாவது சமுதிரத்தை தாண்டிட்டு போற, அந்த தாண்டிட்டு போச்சு இக்ஷாக்கு வம்சத்தவரான ராமருக்கு ஒரு சகாயம் பண்றதுக்காக போறேன்னு சொன்னாக்க இதனாலேயே எல்லாரும் அங்க இருக்கிற சமுத்திரமும் அந்த வாளுக்கு சகாயம், ராமருக்கு சகாயம் பண்றவாளுக்காக தான் சகாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு மைனாட்டு பர்வதம் மாதிரி இருக்கிற பர்வதங்களை அது மேல வர சொல்லி சொல்லிட்டும் ஒன்னும் விசிரமிக்கும்படியாக பண்ணோம். அனுமாருக்கு அந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி தனக்கும் பண்ணலாம் உனக்கும் பண்ணலாம்ன்றதான் சொல்லி சொன்னார். அப்படி பண்ணாக்க நீ அது உதாசீனம் பண்ணாது, அந்த உபச்சாரத்தை உதாசீனம் பண்ணாது, நீ அங்கீகரிக்கணும்னு சொல்ற. அதுதான் நான் இப்ப சொல்றேன். கொடுக்குறவன் ஸ்ரத்தையாதேயம்னு அவளுக்கு சொல்ற மாதிரி வாங்கிக்கிறவாளுக்கும் அந்த நியமங்கள்லாம் சில சில நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் பிரகாரம் வாங்கிக்கிறவாளும் இவாளு கொடுக்குறவாள திரஸ்காரம் பண்ணாத ஸ்ரத்தையா அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற, வாங்கிக்கணும்னு சொல்ற. அதான் கீழே சொன்ன அஸ்ராந்தோபி பிரணய முஜிதம் நைவ பந்தோஹோ விஹன்யாஹா பந்தோஹோ உச்சிதம் பிரணயம் நைவ விஹன்யாஹா. நம்ம சேர்ந்தவாளாக இருந்துருக்கிறவா நம்ம பந்துக்கள், அவ பண்ற உபச்சாரத்தை வாண்டாம் போன்னு திரஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்ட. நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, அந்த போன ஸ்லோகத்திலேயே சொல்லிச்சு நிறைய பல கிரிகள் சொன்னதாக சொல்லிருக்க. அஸ்மத் பூர்வைஹி சுரபதிஹிதம் திருஷ்டுகாமை சுரங்கம் பித்வா க்ஷோடி மகணித பலைஹி சாகரோ வர்திதாத்மா சத்காரார்த்தம் தவயதி கிரீன் ஆதிசேத் குப்த பக்ஷான். கிரீன் ஆதிசேத், எல்லா மலைகளும் வரிசையா நின்று நீ ஹம்சம் போறதுப்பா, ராமருக்காக இந்த ஹம்சபட்சி போறது, இந்த ஹம்சபட்சிக்கு எவ்வளவு எவ்வளவு சகாயம் பண்ணுமோ எல்லாம் பண்ணுங்கன்னு சமுத்திரராஜன் சொல்லிட்டாருனாக்க, எல்லாம் மேல மேல நின்றுனாக்க இப்ப எத்தனை பேரை நாம அவளை சந்தோஷப்படுத்த முடியும்? எல்லாருமே நம்மள்ட பிரீத்தியா தான் இருந்துருக்கா. அவ பிரீத்தியா இருக்கிறவாளை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு இப்ப இத்தனை பேரையும் நான் எப்படி சந்தோஷப்பட்டு போனோமானா, அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மலை மேலையும் ஒவ்வொரு நாள் இருந்துட்டு போனா கூட நாளாய்ப்பிடுவேன். அதுக்குள்ள சீதைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீர் அவளை தாண்டக்கூடாதுன்னு சொல்றே என்று ஒரு கேள்வி. இதுக்குதான் சமாதானம் சொல்ற. அதுல வரைச்சு அப்போ लंघनीयाश्च बहवो तत्त्वदिति प्रश्ने पूर्वम् इल्ल कोंचम योचने पन्नी पार्कणुम ஏற்கனவே மைனாக மலை வந்தது இந்த மைனாக மலை வரச்சே முதல்ல ஹனுமார் கொஞ்சம் திரஸ்காரம் பண்ற மாதிரி அந்த மைனாக மலை ஒரு கால் தன்னை தடுக்கிறதுக்கு வரதுன்னு நினைச்சிட்டு மாறாலேயே உரசி அந்த சிகரங்கள்லாம் தூள் தூளா ஆக்கிண்டு அனண்ட போனேரவ அப்புறமா தெரிஞ்சுட்டு அந்த சமுத்திரராஜா அனுப்பிச்சு வச்சது அந்த வாயு தேவனுடைய சகாயத்தினால இந்த சமுதிரத்துல தான் வந்து விழுந்தது இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை அடிபடாமல் வந்தது இதெல்லாம் அப்புறம் தெரியுது தனக்கு சகாயம் பண்றதுக்கு தான் வந்ததுன்றது தெரியுது அப்புறமா அந்த மைனாக மலை வந்தது தெரியுது அப்படி தெரியுச்சு அப்ப கையால வெறும தடவி கொடுத்துட்டு ஒரே ஒரு க்ஷணம் இருந்துட்டு நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இப்ப இந்த மைனாக மலை கீழே போன உடனே கண்டிப்பா சமுத்திரராஜன்கிட்ட சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மீதி மலைகளை பார்த்தும் சொல்லியிருக்கேன் ஹனுமார் ரொம்ப வேகமா போறே நம்மளுடைய சத்காரத்தெல்லாம் அங்கீகரிக்கிற அளவு உட்காந்துட்டெல்லாம் போலவ தான் செய்ய வேண்டிய செயல்லையே ஒரு தீவிரத்தையோட இருக்கே ஆகையால ஒன்றும் பெருசா என்னால பண்ண முடியலன்னு சமுத்திரராஜன்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்ப இந்த மாதிரி ஹம்சம் போகச்சேயும் அதே மாதிரிதான் மைனாக பர்வத்தம் நினைக்கும் நீ மாத்திரம் அப்படி இருப்பியா அப்படின்னுட்டு இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்த மின் ஸ்லோகத்துல அஸ்ராந்தோபி பிரணயம் உச்சிதம் நைவ பந்தோர் விஹன்யாகான்னு சொல்லியிருக்கேன் நான் என்ன ஹனுமானுக்கு குறைஞ்ச சக்திமானா என்னாலேயே எல்லாம் முடியறதாக தானே இருந்துருக்கு நானும் வேகமா பறக்கக்கூடியவன் தான் என்னால முடியாதுன்னு சொல்லி நடுவுல இறங்கணும்னு சொல்றா நேர் என்ன சொல்லச்சே அஸ்ராந்தோபி நேர் அதாவது ஹம்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு கொடுக்கச்சே அதை ஏத்துக்கணும்னு தான் சொன்னேன் இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்கா ஹம்சத்துக்கும் அதே வேகம் இருக்கு ஹனுமாருக்கு எப்படி சீதா பிராட்டிய எவ்வளவு சீக்கிரம் பார்க்கணும்ன்ற வேகம் இருந்துருக்கோ அந்த வேகம் இந்த ஹம்சத்துக்கும் இருந்துருக்கு அதனால இந்த ஹம்சத்தை சொல்லச்சு என்ன சொல்ல போற அப்ப மைனாக பர்வத்தம் சொல்லிடுறோம் இந்த மாதிரி இவ்வளவு வேகம்லாம் இருக்கும் இவரும் இந்த ஹம்சமும் சீதா பிராட்டியை பார்க்கணும் இக்ஷாகு வம்சத்தவருடைய காரியத்துக்காக போறதுனால ரொம்ப நாழி கால விளம்பம் பண்ணக்கூடாதுன்றத அவளே தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல பல மலைகள் வந்தா கூட வினயத்தோட அந்த மலைகள் எல்லா இடத்துலயும் சொல்லிட வேண்டியது இப்ப எல்லாருமே ரொம்ப பிரீத்தியோட தான் வரங்கோ உங்களுக்காக நான் ஒருத்தர் இடத்துல பண்ணக்கூடிய சககாரத்தை நான் அங்கீகரிக்கிறேன் என்பதாக சொல்றார் அதாவது அந்த பல மலைகள் சமுதிரத்துக்குள்ள கீழே விழுந்திருக்கு அந்த மலைகள் எல்லாமே சீதா பிராட்டிக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் போறதுன்னு சொன்னாக்க அவளுக்கு நாம எந்த விதத்திலேயான உபயோகப்படுத்துற மாதிரி நாம நடந்துக்கணும் நம்மளை எப்படியான உபயோகப்படுத்திக்கிட்டோம்ட்டு நாமுன்னேன்னு எல்லா மலைகளும் வந்து நிக்கிறதா அகமிகைக்கையா வந்து நிக்கிறதா இருக்கு அதுக்காக தான் கிரின்னு சொல்ற இந்த இடத்துலயும் அப்போ எல்லா மலையிலும் எல்லாம் நிக்க முடியாது ஒரே ஒரு மலையில இருந்துக்கோ அதுலயும் அந்த மலையில எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது எங்கோ ஒரு மூலையில ஒரு இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கோ அப்படின்னு தாற்பயம் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறே தத்ராசீர்ணஹ கோசன சரசி மேரஹே மஹாரவிந்தே लब्धास्वादः मधुभिरपितैः संविनीताद्वखेदः என்னன்னா இங்க ஒரு விஷயம் தத்ர தத்ரன்னு சொல்லச்சே சத்காரத்துக்காக இந்த ஹம்சத்துக்கு ஒரு சத்காரம் பண்ணணும்ன்றதுக்காக சமுத்திரத்தினாலே கட்டளையிடப்பட்ட எத்தனையோ மலைகள், அந்த மலைகளுக்குள்ள ஒரு மலையிலன்னு அர்த்தம் அதுக்கு. அதுல ஒரு சத்ரான் சீனஹா கொச்சன சரசி, ஒரு குளம் இருக்குமா, அந்த குளத்துல ஹேமாரவிந்தம் தங்கமயமான அரவிந்தம் தாமர புஷ்பம் பூத்திருக்கும். அதுலயும் ஸ்மேர ஹேமாரவிந்தேன்னு சொல்ற. ஸ்மேரம்னு சொல்லச்சு ஈஷத் விகசிதம்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம்தான் மலர்ந்திருக்கு, முழுசும் மலர்ல. இந்த தாமர புஷ்பத்தை பார்த்தோம்னாக்க, கார்த்தால வெளில போனோம்னாக்க, காலங்கார்த்தால போய் சூரியோதயம் ஆன பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு போனோம்னாக்க தாமர புஷ்பம் எல்லாம் மலர்ந்திருக்கும். அந்த மலர்றது முழுசா மலர்ந்திருக்காது, கொஞ்சம்தான் மலர்ந்திருக்கும். இப்போ மத்தியானம் 12 மணிக்கா போனோம்னா முழுசா மலர்ந்திருக்கும், சாயங்காலம் போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கும்பிட்டு போயிடும், மூடின்றோம். இப்போ இப்ப இந்த ஈஷத் விகசிதமாக இருக்க கொஞ்சம் மலர்ந்ததும் மலராததுமா இருக்கிறது இருக்கு பாருங்க, அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். மொத்தம் மலர்ந்த தாமர புஷ்பத்தை காட்டிலும் கொஞ்சம் மலர்ந்ததா இருக்கிறது ரொம்ப கம்பீரமா இருக்கும் தாமர புஷ்பம். அது இது ஸ்மேரம். ஹேமாரவிந்தம் தங்கமயமான ஒரு அரவிந்தமா, இந்த தங்கமயமாக இருக்கக்கூடிய இந்த சுவர்ண கமலம்னு சொல்றது அது எங்க இருக்கும் என்ன கேட்டோம்னா, மானச சரோவரில் தான் இருக்குமா. மானச சரோவர்ன்றது குபேரப்பட்டினத்துல இருக்கிறது, ஹிமவத் பர்வதம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மானச சரோவரில் தான் ஹம்சங்கள்லாம் நிறைய இருக்கும், எங்க பார்த்தாலும் ஹம்சமாகவே இருக்குமா. அந்த ஹம்சத்துக்கு சொந்த வீடாட்டும் அந்த மானச சரோவரா, அந்த இடத்துலதான் போறதான் அப்படின்னா அதே அங்க இருக்கும்னு சொல்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற என்னன்னா, தஸ்மாத் கச்ச மகாபாஹோ கைலாசந்தரணீதரம் நிவேசவாசார்த்தம் தியக்த்வா லங்காம் சஹானுகம் தத்ர மந்தாகினி ரம்யா நதீனாம் உத்தமா நதி காஞ்சனை சூரிய சங்காசைஹி பங்கஜை சம்ருதோதகா. இந்த குபேரப்பட்டினத்துக்கு முன்ன கைலாச தாண்டி அந்த இடத்துல இருக்கச்சு கைலாசம் தரணிதரன், கைலாசம்ன்றது ஒரு மலை, அந்த மலையை தாண்டி தஸ்மாத் கச்ச மகாபாஹோ கைலாசம் தரணிதர நிவேசே நிவாசார்த்தம் தியக்த்வா லங்காம் சஹானுகா. இந்த லங்கையை விட்டுட்டு நீ அங்க போன்றதெல்லாம் உத்தர ராமாயணத்துல சொல்லி சில பிரகரணங்கள்ல சொல்ற. அப்போ அந்த இடத்துலதான் மந்தாகினி ரம்யா நதியினாம் உத்தமா நதி, நதிகளுக்குள்ள உத்தமமான நதி அந்த மந்தாகினின்னு பேரு. அந்த மந்தாகினி அந்த இடத்துல இருந்துருக்குன்னு சொல்ற. இந்த மந்தாகினியும் என்னன்னா, மானசரஸ்ல மந்தாகினியினுடைய ஏகதேசம் தான் மானச சரசம். இந்த பக்கத்துல வழியில் அது உண்டாருது, அந்த மந்தாகினி ஜலம் தான் மானச சரஸ்லையும் இருந்துட்டு இருக்கான். அந்த மானச சரஸுக்கு அடையாளம் என்ன கேட்டா, காஞ்சனை சூரிய சங்காசைஹி பங்கஜைஹி சம்ருதோதகா, எல்லா பக்கத்திலையும் தங்கமயமான தாமர புஷ்பங்கள் அலர்ந்திருக்கும், பார்க்கறதுக்கு சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கும்னு அர்த்தம். அது பங்கஜை சம்ருதோதகா மானச சரஸ்ன ஹேமாம்போஜ பிரசவிசலிலம் மானசானஹ. ஹேமாம்போஜ பிரசவிசலிலம் காளிதாசன் சொல்றான். ஹேமாம்போஜம்ன்றது தாமர புஷ்பம், தங்கத்தாமரை, அந்த தங்கத்தாமரை இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்ப இதனால மானச சரோவரை சொல்றதுக்காக காரணம் என்னன்னா, ஹம்சம் வழியில போனா கூட இந்த மலைகள்ல இருக்கக்கூடிய இதுக்குன்னு அந்த நீட்டின் எதிர வந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்துல இருக்கிற தீர்த்தங்கள்ல குளம் அவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு ஹோம் கமிங் மாதிரி உனக்கு சொந்த ஆத்துல இருக்கா மாதிரி அந்த ஒரு உபச்சாரம் இருக்கும் என்ன சொல்லி சொல்றாரா இந்த இடத்துல. तत्रासीन क्वचन सरसी स्मरह मारविंदे लब्धास्वाद अंत कुलतंगरेला कुछ ना इरुक्क वेंडियदु अंत तामरा मलरल्लाम पात्तु अदुला पात्तोमना नरिय तेन इरुक्कु अंगल्ला इंद तेन कुडिचेनक मधुभिरमितैहि संविनीताद्भखेदः तेन कुडिचमनक வழி சிரமம் மொத்தம் போயிடும். ஆகையால அந்த தேனை குடிச்சிட வேண்டியது நீ போனையானு சொல்லி சொல்ற. இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த ஹனுமார் மலையை கடக்கச்சு சமுத்திரத்தை கடக்கச்சு மைனாக்க பர்வத்தம் வரச்சு. இந்த மைனாக்க பர்வத்தம் மனுஷ ரூபத்தை எடுத்துண்டு அந்த பர்வத்தமே பேசுறது. அப்போ உனக்காக நிறைய பழம்லாம் கொண்டு வந்திருக்கேன், நிறைய கிழங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னுட்டு இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாப்பிட்டு போகணும்னு இந்த மைனாக்கு பர்வத்தம் சொல்றது. இந்த இடத்துல ஹம்சத்துக்கு சொல்லச்சு நிறைய தேன் இருக்கு, இந்த தேனெல்லாம் சாப்பிட்டு போன்னு சொல்லி சொல்றேன். யார் யாருக்கு எது போக்கியமோ அந்த வஸ்து தான் போக்கியம், அதை தான் சொல்லி சொல்லணும். மனுஷியானாம் அன்னம் போக்யம், மனுஷியாளுக்கு அன்னம் போக்யம், சாதம் போக்கியமாக இருந்துருக்கு மனுஷியாளுக்கு. கிருமி கீட்டாதிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க அசுத்தமான வஸ்து இருக்க அவைகள் தான் அது போக்கியமாக இருந்துருக்கு. மாடு மாதிரி சில பிராணிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா புல்லு வெக்கல் இதெல்லாம் போக்கியமாக இருக்கு. தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தம் போக்கியமாக இருந்துருக்கு. அந்த போக்கியமாக அவரவர்களுக்கு எந்தெந்த வஸ்துக்கள் பிடிச்சதா இருக்குமோ அதை கொடுத்து உபச்சாரம் பண்ணாதான் அது உபச்சாரமாகுமே தவிர, அதை கொடுக்காத வேற ஏதோ ஒன்று கொடுத்து உபச்சாரம் பண்ணுவானா அது உபச்சாரம் ஆகாது. நமக்கு போக்கியமா இருக்கிற சக்கரை பொங்கலையும் க்ஷீரான்னத்தையும் நாம் கொடுத்து எல்லாம் பண்ணி போக்கியமா இருக்குன்னு சொல்லி நமக்கு வேணா போக்கியம் மனுஷாளுக்கு போக்கியமா இருக்கும். அந்த நாய்க்கு வந்து க்ஷீரான்னத்தை கொண்டு போய் போட்டாக்கா அது மூடனை பெய்து முழங்கை வழிவாருன்னு இதற்கு வந்து இப்படி நெய் பார்ச்சோறு மூட இது நல்ல நிறைய நெய் வழிஞ்சுண்டு இருக்கிற இதை கொண்டு போய் க்ஷீரான்னத்தை கொடுத்தாக்கா அந்த நாய்க்குடலுக்கு நறுநெய் தொங்காதோ அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த நாய் சாட்டுதுன்னாக்கா அது வயத்துல அது நிற்காதான், அது குடல்ல அது வாந்தி எடுத்துருமோ, அந்த நெய் நல்ல பதார்த்தம்லாம் அதுங்கிட்ட நிற்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல யாருக்கு எது போக்கியமோ அதை தான் கொடுக்கணும். ஹம்சத்துக்கு மலையெல்லாம் கிழங்கு கொண்டு வந்து கொடுத்ததுனாக்கா ஹம்சம் போய் அதுல கிழங்குல போய் போக்கியமா இருக்குமான்னு நான் பட்சிகளுக்கு, அப்போ பட்சிகளுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியது எதுன்றத பார்க்கணும். பட்சிகளுக்கு போக்கியம் ஹம்சத்துக்கு போக்கியமாக இருக்கிறது தேனா. அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஹேமாரவிந்தத்துல ஒவ்வொன்றுலயுமே தேன் ஒழுகிட்டு இருக்கு. அந்த தேனெல்லாம் நிறைய சாட்டமானாக்கா இவ்வளவு தூரம் வந்த வழி களைப்பு மொத்தம் போயிடுமா. தேன் சாப்பிட்றதுன்றது ஒரு விஷயம். தேன் சாட்டாக்கா களைப்பு போகும்னாக்க அது இந்த இடத்துல கூட சொல்ற. இந்த குரங்குகள்லாம் மதுவனத்துக்குள்ள நுழையிறது என்னன்னா, சீதையை ஹனுமார் பார்த்துட்டு வந்துட்டு எல்லா குரங்குகளுக்கும் தெரிஞ்சு போச்சு சீதையை பார்த்தாச்சுன்னு மொத்த சமாச்சாரத்தையும் ஹனுமார் சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம். வாழை தூக்கிண்டு கம்பீரமா போயிட்டே இருக்குது. போற வழியில மதுவனம் இருக்கு. அந்த மதுவனத்துள்ள யாருக்குமே நுழைய முடியாது. சுக்ரீவன் யாரான எதான குரங்கு அந்த மதுவனத்துள்ள நுழைஞ்சிடுச்சுன்னாக்கா அதை சிரச்சேதம் பண்ணிடுவோம். அவ்வளவு தண்டனை. அது மதுவனத்துள்ள யாரும் போக முடியாது. அங்கதான் சொல்லிட்ட போங்கடா எல்லாரும் போங்க மதுவனத்தை துவம்சம் பண்ணுங்கன்னு சொல்லிட்ட. அங்கதான் எல்லாம் போயிட்டு துரோண மாத்திரம்னு சொல்றது ஒரு மரக்கால் அளவு தேனை ஒன்று ஒன்று எடுத்து குடிச்சுதான். அவ்வளவு தேன் அந்த இடத்துல இருந்தான். அந்த தேன்லாம் குடிச்ச உடனே பீத்வா மது யதா காமம் விஸ்ராந்தா வனசாரிணஹான். அந்த மதுவை குடிச்ச உடனே ரொம்ப விஸ்ராந்தி எடுக்க வேண்டி போயிட்டு தான் அதுதான் அப்படியே பிளாட்டா ஆயிட்டோம். அந்த மாதிரி இப்ப இந்த மது இருக்கு, இந்த மதுவை நீ சாப்பிட்டு போனேனாக்க இவ்வளவு தூரம் வந்த சிரமம் உனக்கு தெரியாது. இது முக்கியமான ஒரு விஷயம். மதுபிரமிதை சம்வினீதாத்வகேதா, இவ்வளவு தூரம் பறந்து வர்றது ஒரு விஷயம். ரெண்டாவது திரட்சியஸ்ய அக்ரே லகுதரகதி சேஷமுல்லங்க்ய சிந்தோஹ, முக்கால்வாசி தூரம் போயாச்சு, இன்னும் போக வேண்டி இருக்கிறது கொஞ்ச போரும் தூரம். இப்படி அந்த கொஞ்ச போரும் தூரம் போறதுக்கோசரம் நீ சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல. திரட்சிய கிரே லகுதர கதி. இப்ப இந்த இடத்துல விசிராந்தி எடுத்துட்டாச்சு. விசிராந்தி எடுத்துட்டதுனால இன்னும் போக வேண்டிய தூரமும் வந்தளவு தூரம் இல்ல, குறவா இருக்கிறது. ஆகையால நீ மொல்லையே போயிடலாம், ரொம்ப சந்தோஷம். அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு போக வேண்டிய இடம் இல்ல, சுலபமா சுகமா போயிட்டு வந்துடலாம். இது ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்ன அர்த்தம் அப்படின்னா, திரட்சியஸ்ய அக்ரே லகுதர கதிஹி சேஷமுல்லங்க்ய சிந்தோஹோ. சிந்தோஹோ சேஷம் உல்லங்க்ய, சிந்தோஹோ சிந்தோம் சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய சேஷம் மீதி பாகம், இந்த மீதி பாகத்தை தாண்டிடுறதுன்னு சொல்லி சொல்ற. இந்த மீதி பாகத்தை தாண்டச்சு என்ன போறதுன்னு கேட்டேன்னா, இந்த இடத்துல நிறைய தேன் சாப்பிட்றதும் இல்லையோ, தேன் சாப்பிட்டுட்டாக்கா ஒரு தள்ளாட்டம் ஏற்பாடு போயிடுவோம். இந்த தள்ளாட்டத்தினால இவ்வளவு நாள் வேகமா வந்தது இருக்க அவ்வளவு வேகம் இப்போ வர முடியாத போயிடும்னு சொல்லி சொல்லுவோம். நமக்கும் எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்ன நிறைய காரியம் பண்ணிவிடலாம் போல இருக்கும். சாட்டாச்சுன்னாக்கா உடனே பொறுத்துன்ற மாதிரி அது வயசான வாழ்க்கெல்லாம் வருது. சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்ல, நம்மள மாதிரி வயசான வாழ்க்கெல்லாம் அது வந்துடும். அது சாப்பிட்றதுக்கு முன்ன வரச்சு. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல இது சின்னதா இருக்கிறதுனால, அதாவது போறதுக்கு முன்ன சாப்பிட்றதுக்கு முன்ன ஒரு வர கட்டி, அப்போ வேகமா வருது. பல்ல பிடிச்சி பல்ல கட்சிட்டு எவ்வளவு காரியம் பண்ண முடியுமோ அவ்வளவு காரியம் பண்ணலான்னு போறோம். ஸ்டார்ட் ஆச்சுன்னாக்க தள்ளாடிண்டு தான் போக வேண்டி போறது. இப்ப இது தள்ளாடிண்டு போற வேண்டிய ஒரு சன்னிவேசமா இருக்கு. அதனால லகுதர கதிஹி என்பதாக பரவாயில்ல. அப்படி தள்ளாடிண்டு போனதுனாலேயும் தப்பில்ல, போக வேண்டிய தூரம் இன்னும் குறவா தானே இருந்துருக்கு, ஆகையில போலாம் அப்படின்னு. திரட்சியஸ்ய அக்ரே லகுதர கதிஹி சேஷமுல்லங்க்ய சிந்தோஹோ தோயாகாதான் மஸ்ருணித சிலாரம்ய வேலம் சுவேலம். அந்த சுவேலம்னு அந்த மலைக்கும் பேரு, சுவேல மலைக்கும் பேரு. அந்த மலையினுடைய எல்லைப்பகுதி இருக்க இந்த பக்கம், இந்த லங்கையினுடைய எல்லைப்பகுதி, அதுவும் அதுக்கும் சுவேலம்னு பேர். இந்த இடத்துல இந்த எல்லை பகுதியில இருக்கிற அந்த மலையெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது பார்க்க. தோயா காதான் மஸ்ருணித சிலா ரம்ய வேலம் சுவேலம். அங்கெல்லாம் ஒரே கல்லா தான் இருக்கும். கல்லா இருந்தா கூட அந்த மலையினுடைய ஓரம் மொத்தம் இந்த அலை மோதி 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 அந்த கல்லு கூட அப்படியே தழைஞ்சு, அதாவது மழைன்னு ஆயிடுப்பான். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, அழகா இருக்குமா. இது லங்கையினுடைய இந்த பாகம், இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றா. இப்ப எப்படி இருக்குமோ யாருக்கெல்லாம் தெரியல, இப்ப இருக்கிறவளுக்கு இல்ல. நாம இப்ப பாக்குற லங்கை தான் அந்த லங்கையோ, அதுலயே சில பேர் சொல்றா அந்த லங்கையில பாதி பாகம் கடல் கொண்டு போயிடுத்து, ஏதோ பாகம்தான் நாம இப்ப பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றா. எப்படியோ அங்கேயும் ஒரு மலை இருக்கு, சுவேல மலைன்ற ஒரு மலை இருந்துருக்கு, எப்பவும் சொல்லிட்டு இருக்கா. அந்த மலையினுடைய இந்த பாகம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படினு சொல்லி அந்த மலையினுடைய உத்தர பாகம் நமக்கு போணுமானா அது தட்சிண பாகமாக ஆகும். அது மழை மழை மழைன்னு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த பிராந்தமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துக்கு நீ போக வேண்டியதுன்னு ராமர் ஹம்சத்துக்கு சொல்ற. இந்த ஸ்லோகத்துல ஒரு படிப்பினை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற. என்னன்னா, இந்த சம்சாரம் இருக்க இது ஒரு சமுத்திரம். இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்துல எங்க பார்த்தாலும் எத்தனையோ கஷ்டம்தான் இருக்கு. யாரும் சுகமா இருக்கு சம்சாரம்னு சொல்றானான்னு கேட்டோம்னாக்கா தெரியல. சில பேர் சொல்லுவான் சுகமா இருக்குன்னு சொல்லுவான். எப்ப சொல்லுவான்னாக்கா, ஏற்கனவே இருந்த நிலைய காட்டுல இன்னும் கஷ்டம் வரச்சேதான் இது சுகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவா. இல்ல எப்படியோ ஒரு பிரகாரம் எப்படியோ இல்ல முன்ன கஷ்டப்பட்டாள்னாக்கா இப்ப வருது சுகம்னு சொல்லி சொல்றதோ, இதெல்லாம் முன்ன சுகத்தை அடைஞ்சாக்கா அப்புறம் கஷ்டம் வருதோ, இப்படி ஏதோ ஒரு விஷயம். ஆகையால சம்சாரத்துல சிரமந்தான் இருந்துருக்கு. சமுத்திரம்னாக்கா சமுத்திரத்துல என்ன இருக்கும், திமிங்கலம் இருக்கும், சுறாமீன் இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பாம்பெல்லாம் இருந்துருக்கும். எவ்வளவோ நமக்கு சிரமம் கொடுக்குற விஷயம்தான் அதிகம். எங்கேயோ சமுத்திரத்துக்கு கீழே எங்கேயோ ஒரு இடத்துல பவளக்கொடி இருக்கு, முத்து இருக்கு, ரத்னம் இருக்குன்னு எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சுலபம் இல்லை. அதுல சமுத்திரத்துல மேல இருந்துருக்கிறது இது திமிங்கலம் சுறாமீன்லாம் மேலேயே இருந்துருக்கு. அது எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஜந்துக்கள் தான் மேல இருந்துருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய சம்சாரத்துல ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்திரயங்கள் தான் எப்பவுமே நம்மளோட கூட இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே இப்படிப்பட்ட ஒரு சம்சாரத்துல ஒரு நல்லது ஏற்படுறதுன்னாக்கா அது எப்படி ஏற்படுறது? இப்போ இந்த சமுத்திரம் நடுவுல ஒரு பர்வத்தம். அந்த பர்வத்தம்ன்றது பார்த்தோம்னா அது ஒன்றும் பெரிய சேத்தனம் இல்லை, அச்சேத்தன வஸ்து அது. அந்த பர்வத்தம் போய் ராமருக்கு நீ பெருமாள் கைங்கரியம் பண்ற, ராமருக்கு கைங்கரியம் பண்ற, சீதா பிராட்டிய பார்க்க போற, உனக்கு என்னால முடிஞ்ச சகாயம் பண்றேன்னு அந்த பர்வத்தம் பண்றதுன்னு சொல்லி சொன்னமானாக்க அப்போ அது எவ்வளவு பெரிய விசேஷம்ன்றத பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய விசேஷம்னா பகவத் அனுகிரகம் தான் அதுக்கு காரணம். பகவத் அனுகிரகம் இல்லாத போயிடுச்சோம்னாக்க இந்த பர்வத்தம் நமக்கு சககாரம் பண்ணாது. அதே மாதிரி இந்த சம்சாரத்துல மூழ்கின்றவளுக்கு எப்பயோ சில சமயங்கள்ல பெருமாளுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு ஒரு சத்காரம் ஏற்படுறதுன்னு சொல்ற. இதுலயும் பார்க்கணும் யாருக்கு ஏற்படுறது. ஹனுமாருக்கு அந்த சத்காரம் ஏற்பட்டது, ஹம்சத்துக்கு அந்த சத்காரம் ஏற்படுற சம்பாவனை இருக்கு. இது ரெண்டும் தான் சொல்றோம். யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தாளாக இருந்துருக்காளோ, யாரெல்லாம் ராமகாரியமாக சமுத்திரத்தை தாண்டாளோ, பெருமாளிடத்துல பக்தி இருந்துண்டு எம்மா வீட்டு திரமம் போல தன்னுடைய க்ஷேமம்னு நினைக்காமல் தான் பண்ற கைங்கரியம் பெருமாளுக்கு உகப்பாக இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட சம்சாரத்தை கடந்து மோட்சத்தை அடையணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அந்த சித மனஸ்கால்னு சொல்றது, ஹம்சம் மாதிரி வெள்ளையான மனசோடு இருக்கிறவாளுக்கு அந்த பக்தாளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ற. அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த சம்சாரத்துல இருக்கச்சையே கூட அப்பப்போ ஒரு பாலைவனத்து நடுவுல ஒரு சோலை மாதிரியும், கடல் நடுவுல ஒரு மலை விசிராந்திக்கு ஏற்பட்ட மாதிரி மானசரோவர் வர மாதிரியும் இப்படிப்பட்ட ஒரு சுகமும் நமக்கு ஏற்படுறதுன்னு ஒரு விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் பெருமாளுடைய அனுகிரகம். ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்துருக்கா. இந்த ஆச்சாரியால நாம உதாசீனப்படுத்திட்டு, அதாவது நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இருக்கிற ஆச்சாரியால விட்டுட்டு நாம எங்கேயோ போறோம், சமுதிரத்துல போய் விழுற மாதிரி நம்ம காரியம் பண்ணோம்னாக்கா அங்க யார் நமக்கு சகாயம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, நாம கணக்கு உண்மையான பக்தர்களாக இருந்தால்னாக்கா பெருமாள் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டேன். பக்தானுகந்தொரிக எஸ்ய கதா கதானின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம போற இடத்துலாம் பெருமாள் வருவேறாம், நாம இட்ட வழக்காக பெருமாள் இருப்பேறாம். ஆகையால பக்தானுகந்தொரிக எஸ்ய கதா கதானின்றதுனால இங்க பெருமாள் அந்த திருமிசையாழ்வார் விருத்தாந்தத்துல சொல்லச்சே, திருமிசையாழ்வார் வா போகலான்னு யசோத்துக்காரி பெருமாளை கேட்ட உடனே சரின்ட்டு கிளம்பி விடுறேன். இல்லை வனவனம் திருப்பி அங்கேயே போயிடலான்னு சொன்னா திருப்பி அங்கேயே வந்துடுறேன். அப்போ பக்தானுகந்தசு பக்தர் பின்னாடி போறவராக இருந்துருக்கிறவ பெருமாள்னு சொல்ற. எங்க பக்தானுகந்து என்னன்னாக்க, நாம ஒதுங்கி போனா கூட பெருமாள் என்ன பண்ணுவேர் என்று கேட்டாருனாக்கா நம்மள விடமாட்டே, நம்மளுக்கு எப்படியான ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்ன்றதுதான் பெருமாளுடைய எண்ணம். சேதே புஜங்க சயனே சமஹா புஜங்கா. ஸ்ரீரங்கத்திலையும் இங்கேயும் பெருமாள் சைன திருக்கோலத்துல இருக்க. இப்படி சைன திருக்கோல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, ஒருத்தர் விடாது எல்லாரும் சேவிக்கணும் பெருமாளை, அதுக்காக தான் பெருமாள் சைன திருக்கோலத்துல இருக்கிறான். இப்படி பெருமாள் ஏழிருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க எப்படி ஆனாலும் நமக்கு க்ஷேமம் ஏற்படும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒன்றும் சொல்ற இன்னொரு விஷயம் சொல்ற, தோயா காதான் மசிர்ணித சில ரம்யவேலம் சுவேலம் அப்படின்னு சொல்ற. அந்த ஸ்னிக்ததா அப்படின்னா நாம ஹிருதயத்துல கல்மஷம் இல்லாமல் சத்துக்களுடைய சங்கம் கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்க, சத்துக்களோட நாம சேர்ந்து இருந்தோம்னாக்க அவளுடைய சேர்க்கை இருக்கு பாருங்க, அது நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய ஹிருதயத்தை மென்மையாக்கிடும், அது மசிரணமாக ஆக்கிடும், க்ஷேமத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது இன்னொரு விஷயம் ஒண்ணு. இப்படி இந்த லங்கையில இந்த லங்கைன்றது இருக்க, இது இந்த சீதா பிராட்டி ஒரு சேதன மாதிரி நினைச்சுக்கணும், ஜீவனாக நினைச்சுக்கணும். அம்சம் ஆச்சாரியன் மாதிரியும் அந்த ஆச்சாரியனாக இருந்திருக்கிறது இந்த சீதா பிராட்டியாக இருக்கிற ஜீவனுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்றதுக்காக ஆச்சாரியால் அனுகந்தாவாக போயிட்டு இருக்கா. சிஷ்யாளுக்கு அப்பப்போ க்ஷேமத்தை ஏற்படுத்துறதுக்காக சிஷ்யால் இருக்கிற இடமா போய் அவ ஆச்சாரியால் அனுகிரகம் பண்றான்னு ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லலாம்னு சுவாமி சாச்சிருக்கார். ஆகையால இந்த ஸ்லோகத்தினால இன்னொரு விஷயமும் நமக்கு ஏற்படுறது, ஆச்சாரியால் சிஷ்யாளிடத்துல எப்பவுமே பரிவு உடையவர்கள் தான். நாம தர்ம காரியத்துல ஈடுபடுறவர்களாக நாம கணக்கு இருந்தோம்னாக்கா நம்மளுடைய புத்தியும் தக்க நிலையில மவுல்ட் ஆகும், நல்ல ஒரு இது ஏற்படும். ஆகையால நமக்கும் க்ஷேமம் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பகவத் கட்டாட்சம் எப்பவும் வீணா போகாது. எவ்வளவு பெரிய சம்சாரத்துல எவ்வளவு துக்கம் வந்தா கூட, எவ்வளவு சிரமம் வந்தா கூட, அது நடுவுல நமக்கு ஒரு சந்தோஷத்தை பெருமாள் கொடுப்பே, அதுல ஒன்றும் சம்சயிக்கவே வேண்டாம் என்பதெல்லாம் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். நாம சம்சாரத்துல இருந்துருக்கோம். அப்படி சம்சாரத்துல இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பகவத் விஷயத்துல ஒரு ஈடுபாடும் அந்த எம்பெருமான் விஷயமான ஒரு அனுபவமும் நமக்கு இருந்துருக்குன்னா கூட இந்த சம்சாரத்தின் நடுவுலையே நமக்கு ஒரு க்ஷேமத்தை தான் ஆச்சாரியால் கொடுக்குறன்றதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த க்ஷேமம் நமக்கு அடிக்கடி வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.